திருச்சி ரேசிங் புறா கிளப் சார்பில் 1500 கிலோமீட்டர் தொலைதூரம் சென்ற புறா மற்றும் அதன் உரிமையாளர் சிவகுமாருக்கு சாம்பியன் கோப்பை வழங்கி கௌரவிப்பு. திருச்சி ரேசிங் புறா கிளப் சார்பில் மாநில அளவிலான ஓபன் புறா பந்தயம் கடந்த ஆண்டு April 17 நடைபெற்றது. 250, 300, 400, 500 கிலோமீட்டர் மற்றும் 1500 கிலோமீட்டர் தூரத்திற்கான பல பிரிவுகளில் தொலைதூர புறா பந்தய போட்டி நடத்தப்பட்டது. மாநில அளவிலான புறா பந்தயத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து புறா வளர்ப்பவர்களும் போட்டியில் பங்கெடுத்துக் கொண்டனர். புறாக்களை பெட்டியில் அடைத்து கார் அல்லது ரயில் மூலமாக சென்று வேறு ஒரு இடத்தில் விட்டு விடுவார்கள். குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் புறாக்களை வளர்த்தவர்கள் வீட்டிற்கு வந்தடைய வேண்டும் என்பது விதி. அதன்படி பந்தய தூரத்தை குறித்த காலத்தில் அதற்கு முன்னதாக வந்த புறாக்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. திருச்சியில் நடைபெற்ற 35ஆம் ஆண்டு புறா பந்தயத்தில் பங்கேற்று வெற்றி பெற்ற புறாக்களுக்கான பரிசளிப்பு விழா காந்தி மார்க்கெட் சாலை பகுதியில் உள்ள TMR மகாலில் நடைபெற்றது. திருச்சி ரேசிங் பிகான் கிளப் தலைவர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆல் மெட்ராஸ் ஹோமிங் கிளப் தலைவர் தன்சிங், திருச்சி ரேசிங் பீகான் கிளப் செயலாளர் அசோக்குமார் உள்ளிட்ட பலர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று கோப்பைகள் மற்றும் பரிசு தொகைகள் வெள்ளி நாணயங்களை வழங்கினர். இதில் மத்திய பிரதேசம் மாநிலம் போபாவில் இருந்து பறக்கவிடப்பட்ட தொலைதூர புறா பந்தயத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து 22 புறாக்கள் பங்கேற்றது. இதில் முதன்முறையாக திருச்சி உறையூர் மங்கள் நகரை சேர்ந்த சிவகுமார் என்பவரது புறா 15 நாட்களில் 1500 கிலோமீட்டர் பறந்து வந்து சாம்பியன் கோப்பையை தட்டி சென்றது. ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை சக்திவேல் என்பவரும் தட்டி சென்றார். இதேபோன்று டெல்லியில் இருந்து பறக்கவிடப்பட்ட 1500 கிலோமீட்டர் தொலைதூர புறா பந்தயத்தில் பெங்களூரை சேர்ந்த ரவி என்பவர் முதல் பரிசை தட்டி சென்றார். இந்த ரெண்டுக்கும் சேர்த்து பரிசளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதாவது 35 ஆண்டுகள் வந்து நாங்கள் இங்கே கிளப்பு ஆரம்பித்து ஆயிருக்கு. நாங்கள் 1990 கிளப்பு ஆரம்பித்தோம். 92 ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கோம். 74/92 ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. நாங்கள் வந்து சின்ன லெவலில் ஒரு 5 பேர் வச்சு ஆரம்பித்தோம் இந்த கிளப்பு. இப்போ இன்றைக்கி 30 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 30 மெம்பர்ஸ் வந்து எல்லாருமே வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்டடாக இது பண்ணுறாங்க. இதில் என்ன இதுன்னா, நாங்கள் வந்து மொதல் ஆரம்பித்தது வந்து திருச்சி TRPCங்கிறது வந்து திருச்சியில் உள்ளவங்க மட்டும் ஒரு ரேஸு. ஓப்பன் ரேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுத் தமிழ்நாடில் இந்த சைடு பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து இங்கிட்டு இந்த சைடில் சேலம் கோயம்புத்தூர்லேருந்து இந்த சைடு திருநெல்வேலி நாகர்கோவில் வரைக்கும் நாங்கள் வந்து சவுத் ஜோனில் ஓப்பன் ரேஸும் நடத்துகிறோம். அந்த ஓப்பன் ரேஸையும் 2 ஜோனாக பிரிச்சுருக்கோம். ஒரு ட்ராக்கு வந்து சேலம் பெங்களூர் இந்த ட்ராக்கில் ஒரு லைனு மெட்ராஸ் ட்ராக்கில் விடுறோம். அந்த மெட்ராஸ் ட்ராக்கில் விட்றவங்களாம் Zone 2 இருப்பாங்க. இந்த ட்ராக்கில் விட்றவங்க எல்லாருமே Zone 1 இருக்காங்க. ஆனால் இந்த பரிசளிப்புல இது வந்து 6வது வருஷம் ஓப்பன் ரேஸுக்கு நடத்தியிருக்கோம். TRPCக்கு வந்து நம்ம திருச்சி கிளப்புக்கு வந்து நடத்தியிருக்கிறது வந்து 35வது வருஷம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் நடத்துவோம் எப்பையும். இந்த ட்ரிப்பு தான் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணியிருக்கோம். இதில் வந்து 22வது வருஷம் எங்களுக்கு ஒரு பெரிய இது வந்து புறாவெலாம் வந்து போலீஸில் பிடிச்சிட்டு இது பண்ணி கேஸ் போடுவோம் அது பண்ணுவோன்றாங்க. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். அவங்க வந்து அதை வேறு மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ் வளர்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டு மாதிரி இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து இதை வளர வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் எல்லாருமே நடத்திட்டுருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ளது. அங்கெல்லாம் வந்து பர்மிஷன் வாங்கி நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் அதுக்கு இன்னும் பர்மிஷன் கிடைக்கல. அதனால் ஓரளவு எங்களால் பெரிய லெவலில் பண்ண முடியல. கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் அந்த ஸ்போர்ட்ஸை வந்து பெரிய லெவலில் நாங்கள் பண்ணுவோம் சார். இந்த ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 350, 750, 1000, 1500 அண்ட் டெல்லி வரலும் நடத்தியிருக்கோம். 2023 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா கலந்து ஸ்பார்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 22 போட்ஸ், மொத்தம் 27 போட்ஸ் பண்ணிச்சு. அதில் 11 கர்நாடகா, 16 புறா தமிழ்நாடு போர்டு. அதில் பார்த்தீங்கன்னா 2023 மிஸ்டர் ரவி பெங்களூர் ஃபஸ்ட்டு, செகண்ட் மிஸ்டர் தேர்ட் கோபால், மூணுமே அவங்க பெங்களூர் தான் இந்த 2023 பரிசு பெற்றாங்க. இதுக்கு நாங்கள் கோல்டு கொடுக்க முடியல. அதனால் சில்வர் காயினாக கொடுத்து எல்லா ஃப்ரான்சைஸும் அவங்கள வந்து கௌரவிக்கிறோம்.